இன்றைய முக்கிய செய்திகள். 6 நீட் தேர்வு மையங்களில் குளறுபடி நடந்ததாக மத்திய அரசு ஒப்புதல். கருணை மதிப்பெண் பெற்ற 1563 பேருக்கு மறு தேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. குவைத் தீ விபத்தில் 7 தமிழர்கள் உள்பட 43 பேர் பலியான சோகம். உடல்களை தாயகம் கொண்டு வர உறவினர்கள் உருக்கமான வேண்டுகோள். திருப்பதி திருமலையை அரசியல் கூடாரமாக மாற்றியவர்களுக்கு தண்டனை உறுதி. பழிவாங்கும் நடவடிக்கைகள் இருக்காது என சந்திரபாபு நாயுடு திட்டவட்டம். ஆம்னி பேருந்துகள் வெளிமாநில பதிவெண்ணை மாற்ற 17 தேதி வரை அவகாசம். பேருந்து உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு உத்தரவு. வணக்கம். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் கருணை மதிப்பெண் பெற்ற 1563 தேர்வர்களுக்கு மறுதேர்வு நடத்தப்படும் என உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் MBBS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற்ற நிலையில் பாஜக ஆட்சியில் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டது. இந்த ஆண்டு 24 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதிய நிலையில் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான கடந்த 4 தேதியன்று திடீரென நீட் தேர்வு முடிவுகளும் வெளியிடப்பட்டன. இதில் ஹரியானாவில் ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய 6 பேர் முழு மதிப்பெண் பெற்றிருந்தனர். மேலும் வழக்கத்திற்கு மாறாக இம்முறை 67 மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்ற நிலையில் பெரும் முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதையடுத்து கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதற்கு எதிராக 20,000 மாணவர்களிடம் கையொப்பம் பெற்று தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வினாத்தாள் கசிவு, கூடுதல் மதிப்பெண், ஆள் மாறாட்டம் உள்ளிட்ட முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தேசிய தேர்வு முகமை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு நரேஷ் கௌஷிக், சர்ச்சைக்குள்ளான 6 மையங்களில் தேர்வு எழுதியவர்களில் 1563 பேருக்கு வரும் 23 தேதி மறுதேர்வு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், 30 தேதிக்குள் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் விரும்பும் மாணவர்கள் மறுதேர்வுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட மாணவர்களின் மதிப்பெண் சான்றிதழை ரத்து செய்து உத்தரவிட்டதுடன் கலந்தாய்வுக்கு தடை விதிக்க முடியாது என மறுத்துவிட்டனர். மேலும் மறுதேர்வுக்கு வர மறுக்கும் மாணவர்களுக்கு அசல் மதிப்பெண் அடிப்படையில் கலந்தாய்வு நடத்த உத்தரவிட்ட நீதிபதிகள் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக 2 வாரங்களில் தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். இதனிடையே 24 லட்சம் பேர் எழுதிய நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய அரசு பொறுப்பற்ற முறையில் செயல்படுவதாக காங்கிரஸ் MP திரு கௌரவ் கோகாய் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த மோசடி தொடர்பாக உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் CBI விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் பார்ட்டி ஏ ஆஷா கர்த்தி ஹே கி இஸ் பூரே மாமலே மே ஏக் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் ஹோ, கியூகி ஆஜ் லாக்கோ ரூபே கா லேன் தேன் ஹுவா ஹே, பச்சே ஆஜ் பிரதர்ஷன் கர் ரஹே ஹே, இஸ் நாஜுக் ஸ்திதி மே ராகுல் காந்தி ஜி உன்கே சாத் ஹே, காங்கிரஸ் பார்ட்டி உன்கே சாத் ஹே. நீட் தேர்வில் சில மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் வழங்கியதில் தவறு இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தேர்வு முகமை ஒப்புக்கொண்ட நிலையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை ஏற்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். 6 மையங்களில் நடந்த குளறுபடி குறித்து விசாரணை நடத்தப்படும் என்ற அவர், மாணவர்களுக்கு மறுதேர்வு எழுத வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதை அரசியலாக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். குவைத் தீ விபத்தில் 7 தமிழர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அவர்களின் சொந்த ஊர்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குவைத்தின் மங்கஃப் நகரில் 6-மாடி கட்டடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 43 இந்தியர்கள் உட்பட 49 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 50 மேற்பட்டோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதனிடையே ராமநாதபுரம் மாவட்டம் தென்னவனூரைச் சேர்ந்த கருப்பணன் ராமு, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த முகமது ஷெரீப், தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே ஆதனூரைச் சேர்ந்த புனா ஃபிரிச்சர்ட் ராய், கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே உள்ள முட்டம் கிராமத்தைச் சேர்ந்த சின்னதுரை, தூத்துக்குடி மாவட்டம் வானரமுட்டியைச் சேர்ந்த வீரசாமி மாரியப்பன், திருச்சி மாவட்டம் நவல்பட்டு பகுதியைச் சேர்ந்த ராஜ் உள்ளிட்ட 7 தமிழர்கள் விபத்தில் உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. அவர்களின் உடல்களை தாயகம் கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். என் தம்பி மயன் தான் அந்த துபத்தில் இருந்தது, பயராயிடுச்சு. என்னுடைய தம்பி மயன் வந்து இந்த தமிழக அரசும் இந்திய அரசும் கொண்டாந்து ஒப்படைக்கணும் எங்களுக்கு தான். அதான் எங்களுக்கு செய்கிற பெரிய நன்றி. 2 வாரங்களில் சொந்த ஊருக்கு வருவதாக இருந்த நிலையில் தனது கணவர் சின்னதுரை தீ விபத்தில் உயிரிழந்ததாக வந்த தகவலால் அவரது மனைவி மனம் உடைந்து அழுதது காண்போரை கண்கலங்க செய்தது. டிசம்பர் மாதம் 5 மாதம்
இதனிடையே இந்த தீ விபத்து தொடர்பாக அயலக தமிழர் நலத்துறை எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டறிந்ததாக அத்துறையின் அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் தெரிவித்தார். தூதரங்கத்தின் மூலமாக இன்னும் அதிகாரப்பூர்வமாக யார் யார் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை நபர்கள் என்று அதிகாரப்பூர்வமாக இன்னும் சொல்லவில்லை. அதை கேள்விப்பட்ட பிறகு அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தீ விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் இந்தியர்களை வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வரதன் சிங் குவைத் மருத்துவமனையில் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மத்திய அரசு சார்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். உயிரிழந்தவர்களின் உடல்களை ராணுவ விமானம் மூலம் கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களில் 24 பேர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள். அவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என கேரள அரசு அறிவித்துள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்க உள்ளது. கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி இத்தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி காலமான நிலையில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை காலை 10 மணிக்கு தொடங்கி வரும் 21ஆம் தேதி நிறைவடைகிறது. இதையொட்டி விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கலுக்கான முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருக்கோவிலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து 575 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் விக்கிரவாண்டி தொகுதிக்கு அனுப்பவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தும் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ள விழுப்புரம் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் திரு சந்திரசேகரிடம் வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என மாவட்ட ஆட்சியர் திரு பழனி தெரிவித்துள்ளார். வேட்புமனுக்கள் மீது வரும் 24ஆம் தேதி பரிசீலனை நடைபெறும் என்றும் 26ஆம் தேதி வேட்புமனுக்களை வாபஸ் பெற கடைசி நாளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று 13ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகின்றன. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு திமுக சார்பில் அன்னியூர் திரு சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அதிமுக, நாம் தமிழர் ஆகிய கட்சிகள் ஓரிரு நாட்களில் வேட்பாளரை அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திண்டிவனம் தைலாபுரத்தில் பாமக மாநில நிர்வாகக்குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் திரு அன்புமணி, பாமக போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களை கலந்தாலோசித்து முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார். திருப்பதி திருமலையை அரசியல் கூடாரமாக மாற்றி தவறு செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ள ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு பழிவாங்கும் அரசியலில் ஈடுபட போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். திரு ஜெகன்மோகன் தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியின் போது அக்கட்சியினர் தெலுங்கு தேசம் கட்சியினர் மீது தாக்குதல்களில் ஈடுபட்டு வந்தனர். அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பெரும் வெற்றி பெற்றதை அடுத்து ஒய்எஸ்ஆர் காங்கிரசாருக்கும் தெலுங்கு தேசம் கட்சியினருக்கும் இடையே மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக குண்டூர் ஸ்ரீநகரில் ஒய்எஸ்ஆர் காங்கிரசுக்கு ஆதரவான இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர் திரு போர்கடா அணிலின் அலுவலகத்தை மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்தனர். இந்நிலையில் 4வது முறையாக முதலமைச்சராக நேற்று பதவியேற்ற திரு சந்திரபாபு நாயுடு குடும்பத்தினருடன் திருப்பதி கோயிலில் இன்று தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது முந்தைய ஆட்சிக் காலத்தில் திருப்பதி தேவஸ்தானத்தில் பல சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து தூய்மையாக வைத்திருந்ததாகவும், ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் கஞ்சா, மாமிசம், மது என அரசியல் கூடாரமாக சிலர் மாற்றிவிட்டதாகவும் கூறினார். தேவஸ்தானத்தில் பல முறைகேடுகளை செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். ఎవరైనా సరే ఉద్యోగస్తులు కానీ బయట వాళ్ళు కానీ ఎవరైనా సరే దేవుడికి అపచారం చేసిన ప్రతి ఒక్కరు శిక్ష అందించారు. ఈ విషయాలను గుర్తుపెట్టుకోవాల్సిన అవసరం, చాలా ప్రచారం చేయాలి. ఇంకా వీళ్ళు డబ్బులు రౌడీజం దీంతోనే రాజకీయం చేయాలనుకుంటే ఏమీ జరగదు. నేను ఒకటే చెప్తున్నా, దృఢ సంకల్పంతో వెంకటేశ్వర స్వామి సాక్షిగా చెప్తున్నా, మంచిని ప్రోత్సహిస్తా, చెడును మాత్రం గట్టిగా తొంగలో దొరికేస్తా. தமது ஆட்சியில் பழிவாங்கும் அரசியல் நடவடிக்கை இருக்காது என்ற திரு சந்திரபாபு, அதே நேரத்தில் முறைகேடு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் தவறுக்கு துணை போனதாகிவிடும் என்று கூறினார். ஆந்திராவில் மக்களாட்சி தொடங்கியுள்ளதாக கூறிய அவர், நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக ஆந்திராவை மாற்றப்போவதாக உறுதியளித்தார். தமிழகத்தில் இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளின் வெளிமாநில பதிவெண்களை தமிழக பதிவெண்களாக மாற்ற வரும் 17ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இவற்றில் அதிகமான பேருந்துகள் புதுச்சேரி, நாகாலாந்து மாநில பதிவெண்களுடன் இயக்கப்படுவதால் தமிழக அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. இந்த பேருந்துகளின் வெளிமாநில பதிவெண்களை தமிழக பதிவெண்களாக மாற்ற வேண்டும் என்று கூறிய தமிழக அரசு 3 முறை அவகாசம் அளித்தது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர்,
ஆம்னி பேருந்துகளின் வெளிமாநில பதிவெண்களை மாற்றுவதற்கான காலக்கெடு நாளை முடிவடைவதால் அதன் பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தேர்தலுக்கு முன்பாகவே ஏற்கனவே போக்குவரத்துறை ஆணையர் இது குறித்து அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை அழைத்து அவர்களோடு பேசி இது குறித்து அறிவுரை வழங்கியிருந்தார். தொடர்ந்து இது குறித்து அவர்களுக்கு செய்திகளும் தரப்பட்டது. இப்பொழுது போக்குவரத்துறை ஆணையர் கடைசி கட்டமாக இறுதியாக இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். எனவே அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை கிண்டியில் அதிகாரிகளுடன் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், தேர்தல் நேரமாக இருந்ததால் பதிவெண்ணை மாற்ற முடியவில்லை என்றும் மேலும் ஒரு மாத அவகாசம் கோரியுள்ளதாகவும் தெரிவித்தனர். காலக்கெடு நாளை நிறைவடைய உள்ள நிலையில் வரும் 17ஆம் தேதி வரை கால அவகாசத்தை நீட்டித்து போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. அனைத்திற்கும் கடவுளிடம் வேண்டும் மனிதனே கடவுளாக மாறினால் எப்படி இருக்கும்? அப்படி மனிதர்களையே கடவுளாக உணரச் செய்யும் ஆன்மீக போட்டோகிராஃபி சமூக வலைதளங்கள் மூலம் பிரபலமாகிவிட அது ஒரு கலையாகவும் புதிய தொழிலாகவும் மாறி வருகிறது. கடவுள் வேடத்தில் போட்டோஷூட் நடத்த மக்கள் ஏன் ஆர்வம் காட்டுகின்றனர்? அதற்கு எவ்வளவு செலவாகும்? இதோ அந்த சுவாரஸ்ய விவரங்கள். கடவுளை தரிசிக்க கோயில் கோயிலாக தேடி பக்தி மார்க்கத்தில் செல்பவர்கள் இருக்க பலரையும் ஈர்க்க தொடங்கியுள்ளது மனிதர்களையே கடவுள் போல உணரச் செய்யும் ஆன்மீக போட்டோகிராஃபி. ஓவியம் மற்றும் ஒப்பனை கலையில் அதிக ஆர்வம் கொண்ட சென்னை போரூரைச் சேர்ந்த ஹர்ஷத் ஜி ஐடி துறையில் பணியாற்றி வந்தவர். கொரோனா ஊரடங்கின் போது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு தெய்வங்களை போல அலங்காரம் செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வந்த அவர், அதற்கு கிடைத்த பெரும் வரவேற்பால் முழு நேர ஆன்மீக புகைப்பட கலைஞராக மாறிவிட்டார். மதுரை மீனாட்சி, சரஸ்வதி, லக்ஷ்மி, மாரியம்மன் மற்றும் முருகன் ராஜ அலங்காரம் என கடவுள் உருவங்களை தத்ரூபமாக காட்சிப்படுத்தி புகைப்படம் மற்றும் வீடியோவாக பதிவு செய்ய பலரும் ஆர்வம் காட்டுகின்றனர். குழந்தைகளை விதவிதமாக அலங்கரித்து மகிழும் பெற்றோர் தங்கள் செல்வங்களுக்கு கடவுள் வேடமிட்டு அழகு பார்ப்பதும் இயல்பானதாகிவிட்டது. அதே நேரத்தில் சிலர் வேண்டுதலுக்காகவும் தெய்வங்களைப் போல வேடமிட்டு புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றனர் என்பது புது தகவல். திண்டுக்கல் மலைக்கோட்டை புகழ் கோட்டை மாரியம்மன் அந்த அலங்காரத்தை, அந்த தெய்வீக அலங்காரத்தை செய்யணுங்கிறது என்னுடைய பல நாள் கனவு ஆசை. இன்னொன்னு சொல்லணும்னா அது வந்து என்னுடைய வேண்டுதலும் கூட. ஸோ நம்ம எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் இறைவனை நம்ம வந்து மனதில் தான் தாங்குவோம். ஆனால் கடவுள் அவருடைய ஆசீர்வாதத்தினால, அந்த அம்பாளுடைய கிருபையினால் அந்த தெய்வத்தை நம்ம உடல்லையே தாங்கக்கூடிய இந்த வாய்ப்பை இந்த ஹர்ஜட்சி நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இப்போது என்னைய கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு தெய்வீக உணர்வை நான் உணரும்போது அது இந்த பிரதிபயனை ஒரு பெருமையாக நான் கருதுகிறேன். கடவுள் உருவ ஒப்பனைக்கு 4 முதல் 6 மணி நேரம் ஆகும் நிலையில் பலரும் பொறுமையாக இருந்து ஒரு நாள் முழுவதும் இதற்காக செலவழித்து போட்டோஷூட் எடுத்து செல்வதாக கூறுகிறார் ஆன்மீக ஒப்பனை கலைஞர் ஹர்ஷத் ஜி. பிரத்யேகமான அழகு சாதன பொருட்கள், நகைகள், ஆடைகள் மற்றும் கோயில் கருவறை போன்ற செட்கள் இந்த ஆன்மீக ஒப்பனைக்கு கூடுதல் அழகு சேர்க்கின்றன. ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் நாங்கள் வந்து முக்கியத்துவம் செலுத்துறது வந்து பார்த்திங்கன்னா அந்த நகைகள், அப்புறமா வந்து அந்த மேக்கப் ஒப்பனை, அப்புறமா வந்து அந்த வெப்பன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் கடவுள் வந்து இந்த மாதிரி ஆயுதங்கள் தான் வச்சுருப்பாங்க, பர்டிகுலர் ஒரு கடவுள் வந்து இந்த மாதிரியான ஒரு போஸ்டில் தான் உட்காருவாங்க. இதெல்லாமே வந்து நான் சின்ன வயசுலேருந்து வரைஞ்சி ஒரு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிற அந்த தெய்வங்களுடைய உருவப்படத்தெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பரிச்சமையானதுனால எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆன்மீக போட்டோஷூட்டில் சில 1000 ரூபாய் முதல் வேடத்திற்கு ஏற்ப 40,000 ரூபாய் வரை செலவிட்டு அம்மன் வேடம் போடவே பலரும் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். தவம் இருப்பது போல அதிக நேரம் பொறுமைக்கு சோதனை தரும் ஒப்பனைக்கு பின்னர் தங்களை கடவுளாக உணரும் ஆன்மீக உணர்வு மெய் சிலிர்க்க செய்யும் அனுபவம் என நெகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர் வேடமிட்டு பார்த்த பள்ளி மாணவிகள். அம்மா அப்பா கூட்டிட்டு வந்து இங்க மேக்கப் போட்ட உடனே தவம் பார்த்தேன், இது நானா என்ன சாமியான்னு பார்க்கலச்சு. அதுக்கப்புறம் சரஸ்வதி போட்டோ, லக்ஷ்மி போட்டோ, அப்புறம் மீனாட்சி அம்மன் போட்டோம். ஃபஸ்ட்டு லக்ஷ்மி பார்க்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி நானாயின லக்ஷ்மி சாமியான் மாதிரி இருந்தது. சரஸ்வதி சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. அப்போது பார்க்க சொன்னேன், இது நானா என்ன சாமியான்னு இருந்துச்சு.
கடவுள் வேடமிட்டு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வெளிநாடுகளிலிருந்தும் பலர் சென்னை வர தொடங்கியுள்ளனர். இன்றைய நவீன உலகில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற தொழில்நுட்பங்கள் மூலம் மிக எளிதாக எந்த உருவத்துக்கும் தங்களை மாற்றிக்கொள்ள வசதிகள் உள்ளன. ஆனால் ஆன்மீக உணர்வை மனதிற்கு நெருக்கமாக கொண்டு வரும் இந்த ஒப்பனை கலைக்கு அவை ஈடாகாது என்கின்றனர் கடவுள் வேடமிட்ட மனிதர்கள். இனி வருவது செய்தி துளிகள். அருணாச்சல பிரதேச முதலமைச்சராக திரு பெமா காண்டு பதவியேற்றார். அம்மாநிலத்தில் மொத்தமுள்ள 60 தொகுதிகளில் 46 பாஜக வென்ற நிலையில் மூன்றாவது முறையாக முதலமைச்சரான அவருக்கு ஆளுநர் திரு கைவல்ய திரிவிக்ரம் பர்நாயக் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். திரு சம்னாமியன் இரண்டாவது முறையாக துணை முதலமைச்சராகியுள்ளார். 10 அமைச்சர்களும் பதவியேற்றனர். இட்டாநகரில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த விழாவில் பிரதமர் திரு மோடி கலந்து கொள்ளவில்லை. தாம்பரத்தில் நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக பாஜக வேட்பாளர் திரு நயினா நாகேந்திரன், அக்கட்சியைச் சேர்ந்த தொழிலதிபர் திரு கோவர்தன் ஆகியோரின் ஊழியர்களிடம் மீண்டும் விசாரிக்க சிபிசிஐடி முடிவு செய்துள்ளது. ஏற்கனவே நடத்திய விசாரணையில் அவர்கள் பணம் தொடர்பான தகவல்களை மாற்றி மாற்றி கூறி வழக்கின் போக்கை மாற்ற முயற்சித்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். செல்பேசி அழைப்பு பதிவுகளை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் மீண்டும் 20 தேதிக்கு பிறகு விசாரணை நடத்தப்பட உள்ளதாக அவர்கள் கூறினர். புதுச்சேரியில் நேற்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் ரெட்டியார்பாளையம் புதுநகரில் விஷவாயு தாக்கி மாணவி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்ததால் புதுநகர் 6 தெருவில் உள்ள 2 பள்ளிகள் திறக்கப்படவில்லை. இந்த 2 பள்ளிகளுக்கும் வரும் 17 தேதி வரை விடுமுறை விடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று பரவலாக மழை பெய்த நிலையில் சென்னையின் குடிநீர் ஆதாரமான புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று வினாடிக்கு 150 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று 453 கனஅடியாக அதிகரித்துள்ளது. 89% நிரம்பியுள்ள புழல் ஏரியில் இருந்து குடிநீருக்காக வினாடிக்கு 182 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. வரும் 30 தேதி பணி ஓய்வு பெறும் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு ஜெகநாதன் முறைகேடு புகாரில் சிக்கியதால் பணி நீட்டிப்பு வழங்கக்கூடாது என ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் 500 பக்க மனுவை பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தினர் அனுப்பியுள்ளனர். ஊழலில் சிக்கி கைது நடவடிக்கைக்கு ஆளான திரு ஜெகநாதன் மீது அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் திரு கொளத்தூர் மணி வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் அடுத்த தாமரைப்பாடியில் 20 கழித்து மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. அந்த கிராமத்தில் உள்ள 250 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மந்தை குளத்தில் நடத்தப்பட்ட மீன்பிடி திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு மீன்களை பிடித்தனர். 10 கிலோ முதல் 50 கிலோ வரை எடை கொண்ட மீன்கள் கிடைத்ததால் கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு சென்செக்ஸ் 204 புள்ளிகள் உயர்ந்து 76,811 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணொட்டி 76 புள்ளிகள் அதிகரித்து 23,399 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து சவரன் 53,280 ரூபாயாகவும் கிராம் 6,660 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 60 காசுகள் குறைந்து கிராம் 95 ரூபாய் 20 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நீட் தேர்வில் குளறுபடியை தேசிய தேர்வு முகமை ஒப்புக்கொண்ட நிலையில் கருணை மதிப்பெண் பெற்ற 1563 தேர்வர்களுக்கு மறுதேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குவைத் தீ விபத்தில் 7 தமிழர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அவர்களின் சொந்த ஊர்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளின் வெளிமாநில பதிவெண்களை தமிழக பதிவெண்களாக மாற்ற வரும் 17 தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.